ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அவரக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அவரக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ அவரக்காய், ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு மூணு முட்டைங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. வாணலி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 7 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறினதும் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சவக்காக வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவு கலர் மாறின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திருங்க. நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நல்லா வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, கல் உப்பு சேர்த்திருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. குயிக்காக வதங்கி வரும், அதுக்காக தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி இருந்தால் போதும். இப்போ 1 கொத்து கருவேப்பில, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துறேன். இது சிவப்பு மிளகாய், 3 மிளகாய் மட்டும் 1-2 உடச்சி அப்படியே சேர்த்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் போட போகிறேன், அதுக்காக தான். இப்போ கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிற அவரக்காவை சேர்த்திக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அது வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காய் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் ஏற்கனவே கல் உப்பு சேர்த்திருக்கேன் பொரியலுக்கு தேவையான அளவு, அதனால் அது போதுமான அளவாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாங்க, அப்படியே நல்லா வெந்துடும் குயிக்காக 10 நிமிஷத்தில். இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இடையில 1-2 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இடையில 2-3 தடவை கிளறி விட்டால் போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், காய் அவரக்காய் வந்து எந்த அளவுக்கு சுருண்டு வதங்கியிருக்கு அப்படின்ட்டு நம்ம தண்ணியை ஊற்றாமல் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இது அருமையாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் நான் 3 முட்டை. அந்த முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டுட்டு ரொம்ப நேரம் பிரட்டணும்னு அவசியம் இல்லை. பிரட்டி விட்டுட்டு சும்மா 20 செகண்ட் போல் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பிரட்டணுங்க. பாருங்கள், எதுக்காக அப்படின்னா 20 செகண்ட் அந்த லைட்டாக அந்த வெந்து வேகிறதுக்காக தான். இப்போ பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. 1 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் நல்லா பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது வந்து வெந்து வந்துடும் முட்டையும், நம்மளுக்கு நல்லா அடி பிடிக்காமே இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டான நம்மளுடைய அவரக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் பிள்ளைங்களுக்கு சாதத்தில் கிளறி கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதம், இந்த மாதிரி சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.